ஹாய் ஹலோ வெல்கம் Cooking. இன்னைக்கு நீங்கள் பார்க்க போற ரெசிபி என்னன்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் இந்த ஃப்ரைட் ரைஸை எப்படி ரொம்பவே சிம்பிளாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என் சேனலை subscribe பண்ணலனா எப்போ பண்ணிருங்க ஒரு கப் ரைஸ் எடுத்து ஊற வச்சிருக்கேன் இதை ஃபஸ்ட்டு குக் பண்ணிக்கலாம் ஒரு கப் ரைஸுக்கு நான் ஒன்றரை கப் தண்ணி தான் வச்சுருக்கேன் தண்ணி கொதிச்சிருச்சு இப்போது அரிசியை இதோட சேர்த்துடலாம் தண்ணி நிறையா சேர்த்தா ரைஸ் வந்து குழஞ்ச மாதிரி ஆயிரும் நம்ம ஃப்ரைட் ரைஸ் கிண்டும் போது கொஞ்சம் வெறப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதுக்காகத்தான் இப்போ இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இன்னொரு சைடு சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து சிக்கனை டீப் ஃப்ரை பண்ணல ஷேலோ ஃப்ரை தான் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு இதை எடுத்துடலாம் சிக்கன் ஃப்ரை பண்ண அதே தான் இப்போ முட்டையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன் கொஞ்சம் ஆயில் எடுத்துகிட்டேன் அதுலேருந்து இப்போ ரெண்டு முட்டையை அதில் உடச்சி ஊற்றி கிண்டிக்கலாம் இதில் உப்பு காரம் எதுவும் நான் சேர்க்கல ஏன்னா சிக்கன் ஃப்ரை பண்ண ஆயிலில் தான் செய்றதுனால உப்பு காரம் அதுலேயே கொஞ்சம் இருக்கும் அதுவே போதும் இந்த முட்டைக்கு அவ்வளவுதான் ஃப்ரை ஆயிருச்சு இதை ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஸோ இப்போ வதக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கேரட் எடுத்திருக்கேன் கொஞ்சம் கொடை மிளகா ஸ்ப்ரிங் ஆனியன் வெங்காயம் பீன்ஸ் பச்சை மிளகா அப்புறம் ஃப்ரை பண்ண சிக்கன் சிக்கன் ஃப்ரை பண்ண ஆயில் தான் இப்போ நான் செய்ய போகிறேன் ஏன்னா அந்த ஆயிலில் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம செஞ்சால் அதனால தான் என்ன காஞ்சதும் இது கூட வெட்டி வச்சால் வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் ஃப்ரைட் ரைஸ்னாலே கோஸ் சேர்த்து தான் செய்வாங்க ஆனால் இன்றைக்கி நான் கோஸ் சேர்த்து செய்ய போகிறது இல்லை இந்த ஃப்ரைட் ரைஸை வெங்காயம் லேசாக வதங்கினதும் இது கூட வெட்டி வச்ச கேரட்டை சேர்த்துக்கலாம் எல்லாமே வந்து ஒரு ஆஃப் குக் ஆனால் போதும் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை இப்போது வெட்டி வச்ச கேப்சிகம் சேர்த்து லேசாக வதக்கி விட்டுறலாம் இப்போது பீன்ஸ் சேர்த்துக்கிறேன் இதோட பச்சை மிளகா இதோட சேர்த்துக்கிறேன் நீங்க வேணும்னா க்ரீன் சில்லி சாஸ் இல்லைன்னா ரெட் சில்லி சாஸ் இதோட சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் ரைஸுக்கும் சேர்த்து அரை ஸ்பூன் அளவு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து லேசா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இப்போ இது கூட அரை ஸ்பூன் அளவு சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக் பண்ண ரைஸை இதோட சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம் லேசாக பெரட்டி விட்ட மாதிரியே கிண்டி விடுங்க ரொம்ப போட்டு கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா ரைஸ் எல்லாமே உடஞ்சிரும் இப்போ இது கூட ஸ்க்ரம்பிள் பண்ணி வச்சு அந்த முட்டையை சேர்த்துக்கலாம் முட்டை வந்து ஆப்ஷனல் தான் ஏன்னா சிக்கன் போடுறதுனால வேணும்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதோட சேர்த்துடலாம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடணும் இப்போது கட் பண்ணி வச்சுருக்க ஸ்ப்ரிங் ஆனியனை இதோட சேர்த்துட்டு கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே ரெடி ஆயிடுச்சு இப்போது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் சூப்பரான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி நீங்களும் உங்க வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடடா குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி